புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக தமிழக உயர்கல்வித்துறை ஆன்லைன் வழியில் பெற்றோரிடம் கருத்துக்களை உள்ளது பள்ளிகளில் ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழியில் கல்வி கற்கவும் மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தவும் உயர்கல்வியில் பெரிய அளவில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் இந்த புதிய கல்விக் கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு பல்வேறு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் தமிழக உயர்கல்வித்துறை நாளை ஆன்லைன் வழியில் கருத்துக்களை கேட்கவுள்ளது இதில் பெற்றோர் மாணவர்கள் ஆசிரியர்கள் கல்லூரி நிர்வாகத்தினர் பங்கேற்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது